Hi friends, in the video we are wood Steiner எப்படி mix பண்றது அத பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் wood Steiner mixing பத்தி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே போட்டு இருந்தாலும் இந்த வீடியோ மறுபடியும் அப்லோட் பண்றேன். இன்னும் கிளியரன்ஸா இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். Wood Steiner க்கு thinner, wood Steiner, NC sealer இது மூணும் தேவை. நாம வந்து Sheenlac wood Steiner mix பண்ண போறோம். எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி மெத்தட் தான் நாங்க mix பண்றது. அதாவது நமக்கு தேவையான அளவு, அதாவது ஒரு ஒரு பக்கத்துக்கு டோர் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பக்கத்துக்கு ஒரு ரெண்டு கப்பு வுட் ஸ்டைனர் ஆகும். அது வந்து நம்ம தின்னர் சீலர் தேவையான அளவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு சில டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரெண்டு ஒரு லிட்டர் தின்னருக்கு 100 ml சீலர், அதாவது சாண்டிங் சீலர் 100 ml கலந்துக்கணும். 1 லிட்டர் தின்னர்னா 100 ml சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வால்நட் ஸ்டைனர், அதாவது டீக் வுட் ரெண்டு மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம வால்நட் ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம வேக மரத்துக்கு மிக்ஸ் பண்ணுறோம். டீக் வுட்டுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். டீ குட்டு அதாவது தேக்கு மரத்து அடிக்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக வச்சா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். நம்ம வாங்க மரத்துக்கு கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அதனால் வால்நட்டு ஒன்று ஊற்றினோம். இப்போ டீ குட்டு, டீ குட்டு வந்து எல்லோவாக இருக்கும். வால்நட்டு கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், டீ குட்டு எல்லோவாக இருக்கும். டீ குட் ஸ்டைனர் ஃபுல்லாக ஊற்றிட்டோம். மறுபடியும் இன்னொரு டீ குட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணோம். நம்ம கலர் டார்க்காக வேணும்னா வால்நட் கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். டீ குட் ஒரு வால்நட் ஊற்றணும். இப்போ ரெண்டாவது டீ குட் ஊற்றுறோம். இது சாண்டிங் சீலர் ஏன் போடுறோன்னா அப்போ தான் போய் கிரிப்பாக பிடிக்கும். இந்த வுட் ஸ்டைனர் வந்து எண்ணெய் மாதிரி இருக்கும், அதை போயிட்டு நம்ம டைரெக்டாக தென்னில் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா வய வயன்னு வைக்கின்னு வந்துடும். நம்ம சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணாக்கா அது வந்து கிரிப்பாக போய் பிடிச்சிக்கும், ஒரு பெயிண்டிங் மாதிரி ஆயிரும். அந்த ஸ்டைனர் லைட்டாக போய் உக்காரம் கிரிப்பாக பிடிச்சிக்கும். அந்த நம்ம பாலிஷ் போட்டு சீலர் போட்டு தேச்சு பார்த்தீங்களா, அது போய் நல்லா கிரிப்பாக உக்காரம். அப்போ தான் ரெண்டு வால்நட்டு ரெண்டு டீ குட்டு ஒரு வால்நட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது கலர் எப்படி இது பாருங்கள், கொஞ்சம் எல்லோவாக தான் இருக்கும். நம்ம ரெண்டு டீ குட்டு ஊற்றணும், அது எல்லோவாக தான் இருக்கும். எப்போவுமே டீ குட்டு வந்து எல்லோ கலராக இருக்கும் ஸ்டைனர். இது வந்து 2 கோடி சீலர் போட்டு தேய்ச்சிருக்குது, அதாவது பியூ சீலர் 2 கோடி போட்டு தேய்ச்சிருக்குது. நல்லா தூசலான தட்டிட்டு அப்புறமா நம்ம ஸ்டைனர் அப்ளை பண்ணோம். டஸ்ட் ஊட வச்சாக்கா அந்த நம்ம ஸ்டைனர் அடிக்கிறப்போ அந்த ஈரப்பதம் பட்டு அது இருக்கிற டஸ்ட்லாம் அதிலே ஒட்டிக்கும் போகாது. அதனால் க்ளீனாக 2 கோடி சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக தூசலாம் க்ளீனாக தட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். நம்ம ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணாலும் அது வெடிகட்டி நம்ம அப்ளை பண்ணாலும் அது இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டைனருக்குள்ளே அந்த ரஃப்லாக வரும். நம்ம பாலிஷ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, டிஸ்கிரிப்ஷனில் சில விஷயங்கள் நிறைய லிங்க்லாம் இருக்குது, வீடியோலாம் இருக்குது. எப்படி பாலிஷ் பண்ணணும், சீலர் போடணும், எப்படி தேய்க்கணும் அதை பற்றின வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பாலிஷ் அப்ளை பண்ணுற மாதிரி தான், நல்லா ஸ்ட்ரைட்டாக நல்லா ஓட்டணும். கலர் நம்ம போதுமான அளவுக்கு ஏற்றிக்கலாம், அதாவது ஒரே ஷேடாக வரும் கலர். நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் ஒரே கலராக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க, அது இது மாதிரி தான். உங்களுக்கு எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில விஷயங்கள் புரியலனா அந்த வீடியோக்கெல்லாம் இருக்கும், ஃபுல் வீடியோ வுட் பாலிஷ் பற்றி ஃபுல் வீடியோக்கள் நிறைய இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குதுன்னா அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அடிக்கலாம். அதாவது 4 பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், 1 பக்கம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்படியும் கொஞ்சம் மாறலையா, அது கூட கொஞ்சம் வால்நட்டு கொஞ்சம் கலந்து அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கலாம். வுட் ஸ்டைனர் அடிக்கிறது 4 பக்கமும் சேர்ந்து அடிக்கணும், அப்போ தான் அந்த கலர்லாம் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். நம்ம ஒரே பக்கம் ஒரே கூட்ட அடிச்சிட்டாக்கா திட்டாக இருக்கும் கலர், ஒரு சைடு மட்டும் போட ஒரு சைடு போடாது. பூ சைடு அடிக்கிறப்பும் அதே தான். நீங்கள் இது போல் வீடியோக்கள் தொலைச்சா பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. வுட் ஸ்டைனர் அடிக்கிறது இது சுலபமான முறை, எல்லாம் ஒரே மாதிரி கலர் ஷேட் வரத்துக்கு இது தான் வழி. மேனுவலாக போகிறது வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டதால் இந்த வீடியோ மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரே ஷேட் இருக்கும் வீடியோ.